ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் மியூசிக் மிக்ஸ். இன்னைக்கு நாங்கள் 5.1 ஹோம் தியேட்டர் ஆம்பிளிஃபையர் வந்து எப்படி லேப்டாப் டிஸ்பிளே யூஸ் பண்ணி செய்கிறதுங்கிற பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி மதர் போர்டு போனால் லேப்டாப் டிஸ்பிளே எடுத்து ஒரு சின்ன எல்இடி டிவியை ரெடி பண்ணியிருக்கேன், அதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு நான் ஒரு 500 லைக்ஸ் வரை எய்ம் பண்ணியிருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்க்கணுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் பட்டன் எழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் மியூசிக் மிக்ஸ். இன்றைக்கி நாங்கள் 5.1 ஹோம் தியேட்டர் ஆம்பிளிஃபையர் வந்து எப்படி 14 லேப்டாப் டிஸ்பிளே வச்சு செய்கிறதுங்களை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நான் ரெடி பண்ண 5.1 ஹோம் தியேட்டர் ஆம்பிளிஃபையர். ஆன் பண்ணோன்னே எங்கள் கடையோட ஃபோன் நம்பர் வருதுங்களா? ஃபஸ்ட்டு போட்டவுடனே அனலாக் டிவி சேனல் வருது. ஃபஸ்ட்டு ஆன் பண்ண உடனே அனலாக் டிவி சேனல் வருதுங்களா? இந்த 14 லேப்டாப் டிஸ்பிளேக்கு நான் வந்து எல்இடி டிவிக்கான மதர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே எல்இடி டிவிக்கான மதர் போர்டு வச்சு நான் ஃபிட் பண்ணியிருக்கேன். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்க்கலாம், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது வந்து HDMI-ல ப்ளே பண்ணிகிட்டு இருக்குது. இதில் வந்து ஸ்டீரியோ அவுட்புட் தான் வரும். இதில் பேஸ் டேபிள் இருக்குது. அதே மாதிரி 5 சேனலுக்கான ஈக்குவலைசரும் இருக்குது. இதில் பேஸ் டேபிள் இருக்குது. அதே மாதிரி 5 சேனலுக்கான ஈக்குவலைசரும் இதுவே இருக்குது. இது வந்து இப்போ HDMI-ல ப்ளே ஆகிட்டு இருக்குது. இதில் VGA இன்புட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏவி இன்புட் இருக்குது, யூஎஸ்பிக்கான இன்புட்டும் இருக்குது. VGA-ல எதுவும் இல்லை, அதனால் எதுவும் காமிக்கல. மீடியாக்குள்ளே போகலாம் வாங்க. மீடியாங்கிறது யூஎஸ்பிக்கான இன்புட்டு. மீடியாவில் ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் தியேட்டர் ஆம்பிளிஃபையரில் எல்இடி டிவிக்கான மதர் போர்டு ஃபுல்லாக உள்ளே வச்சுட்டேன், அதனால் எல்இடி டிவிக்கான ஃபங்க்ஷன் எல்லாமே ஒர்க் ஆகும். MP3 ப்ளே பண்ணிக்கலாம், வீடியோ ப்ளே பண்ணிக்கலாம் யூஎஸ்பியிலிருந்து. அதே மாதிரி HDMI இன்புட்லேருந்து வீடியோ ப்ளே பண்ணிக்கலாம். நாங்கள் ப்ளே பண்ணுற ஆடியோவை வால்யூம் லெவல் இண்டிகேட்டராக நீங்கள் டிஸ்பிளேலே பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் தனியாக பிரிகிறது நீட்டாக பார்க்கலாம். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்க்கலாம், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு MP3 சாங்கை ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாங்க. இதில் மீடியா பிளேயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் மீடியாக்குள்ளே போனீங்கன்னா ஃபோட்டோஸ் தனியாக, வீடியோஸ் தனியாக, சாங்ஸ் தனியாக பார்த்துக்கலாம். ரிமோட்டில் எல்லா ஃபங்க்ஷனும் வந்துடும், ரிமோட்டில் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்இடி டிவிக்கான மதர் போர்டு ஃபுல்லாக வச்சு ஃபிட் பண்ணிட்டேன், அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக அடுத்து சொல்கிறேன், பார்க்கலாம் வாங்க. இதில் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ்ட்டு ப்ளே லிஸ்ட் எல்லாம் பார்த்துக்கலாம். நான் சொன்னல எல்இடி டிவிக்கான மதர் போர்டு வச்சுருக்கோம், இதுதான் எல்இடி டிவிக்கான மதர் போர்டு. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இல்லாத போர்டு. ஒரு மாடல் வந்து சாஃப்ட்வேர் போகிற மாதிரி வரும், இது வந்து சாஃப்ட்வேர் இல்லாத போர்டு. ஸ்க்ரீன் ரெசலூஷன் தகுந்த மாதிரி கனெக்டர் வந்து மாற்றி போட்டுக்குவோம். நான் யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன் வந்து HD ஸ்க்ரீனு. நான் யூஸ் பண்ணுற லேப்டாப் ஸ்க்ரீன் வந்து HD ஸ்க்ரீனு. 1366760 எழுதியிருக்கேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 1366760 அந்த கனெக்டர் எங்கே வருதுன்னு பார்த்து அதுக்கான ஜம்பர் அடிச்சுக்க வேண்டியதான். இது வந்து லேப்டாப் டிஸ்பிளேக்கு போகிற எல்இடிஎஸ் கேபிள். எல்இடிஎஸ் கேபிள் வந்து பாருங்க, இன்னொரு கனெக்டர் போனதுக்கு இது வந்து பேக் லைட்டுக்கு வரும். அந்த கனெக்ஷன் வந்து பேக் லைட்டுக்கு போகிற கனெக்ஷன். இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கான வோல்டேஜ் சேர் பண்ணுறது. இந்த லேப்டாப் டிஸ்பிளே வந்து 3 வோல்ட்டு, ஒரு டிஸ்பிளே வந்து 5 வோல்ட்டில் இருக்கும், ஒவ்வொரு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்லேயும் ஒர்க் ஆகும்.
த்ரீ டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் லாக் ஆகும். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 3.3 வோல்ட்டுக்கான டிஸ்பிளே. ஸோ 3.3 வோல்ட் கொடுத்துருக்கேன். விஜிஏக்கான இன்புட் இருக்குது, அதுக்கு பக்கத்திலே ஹெச்டிஎம்ஐக்கான இன்புட் இருக்குது, அனலாக் ஏவி இன்புட் இருக்குது, ஆடியோ வீடியோ அவுட்புட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிசி ஆடியோ இன்புட் இருக்கும். பிசி ஆடியோ இன்புட்டுங்கிறது என்னென்னா விஜிஏக்கான ஆடியோ இன்புட்டு. அப்புறம் யூஎஸ்பின்னு இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அனலாக் ஆர்எஃப் இன்புட் இருக்குது. இது வந்து அந்த மதர் போர்டுக்கு வர கீ ஸ்கேனு. இது வந்து இன்ஃப்ராரெட் சென்சாரு. இது வந்து ரிமோட் சென்சாரு. இப்போ நான் ரெடி பண்ண எல்விடிஎஸ் கேபிள அந்த லேப்டாப் டிஸ்பிளே கனெக்ட் பண்ணி போட்டு பார்க்கலாம் வாங்க. எல்லா பக்கம் ரெடி ஆகிடுச்சு. எல்விடிஎஸ் கேபிள் நான் ஓனாக ரெடி பண்ணேன். இது வந்து ஆன்லைனும் கிடைக்குது. இந்த கேபிள் வந்து போன லேப்டாப்லேருந்து நான் வாங்கிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த எல்விடிஎஸ் கேபிள் வந்து போன லேப்டாப் மதர் போர்டுலேருந்து எடுத்து கட் பண்ணி இந்த மதர் போர்டுக்கு தகுந்த மாதிரி லைனை மாற்றி அடிச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். பண்ணி பார்க்கலாம் வாங்க. இது வந்து 12 வோல்ட் இன்புட் கொடுக்கணும். 12 வோல்ட் அடாப்டர் இங்கே மிஸ் ஆயிடுச்சதுனால, 12 வோல்ட் அடாப்டர் மிஸ் ஆனதுனால சிஸ்டம் எஸ்எம்பிஸ்ல இருந்து 12 வோல்ட் கொடுத்து ஆன் பண்ணியிருக்கேன். ஹெச்டிஎம்ஐ கூட போகலாம் வாங்க. பாருங்க லேப்டாப்ல இருந்து அப்படியே மிரர் பண்ணியிருக்கேன். அந்த லேப்டாப்ல வர ஸ்கிரீன் அப்படியே இதுக்கு வரும். லேப்டாப்ல இருந்து அப்படியே மிரர் பண்ணியிருக்கேன். அந்த லேப்டாப்ஸ்க்கான ஸ்கிரீன் அப்படியே இதுக்கு வந்துடும். ஹெச்டிஎம்ஐல இருந்து பிளே ஆகுது. இப்போ மீடியாக்குள்ளே போகலாம் வாங்க. யூஎஸ்பி கரெக்டாக ஒர்க் ஆகுது, எல்லாமே செலக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு போட்டோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபோட்டோலாம் நல்லாவே லோட் ஆகுது. நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து செக்யூரிட்டி கேமராவுக்காக ஒரு மானிட்டர் வேணும்னு சொல்லிட்டு எங்கள் தம்பி கேட்டதுனால சரி ரெடி பண்ணி கொடுத்தேன். இது வந்து லேப்டாப் டிஸ்பிளேலேருந்து அதே மதர் போர்டு தான் யூஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தேன். இது வந்து லேப்டாப் டிஸ்பிளேல அதே மாதிரி மதர் போர்டு தான் யூஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தேன். இது ரெடி பண்ணி கொடுத்து 1.5 வருஷம் இருக்கும். இப்போ அதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கேன். இதே மெத்தடில் அந்த ஹோம் தியேட்டரையும் ரெடி பண்ணியிருக்கேன். இதை மட்டும் பார்க்கலாம் வாங்க. அதே மெத்தேடில் மதர் போர்டு போன லேப்டாப்பில் டிஸ்பிளே மட்டும் ரிமூவ் பண்ணி ஒரு எல்இடி டிவி ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் ஏற்கனவே அந்த ஹோம் தியேட்டர் இதே மெத்தேடில் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுவும் அதே மெத்தேடில் ரெடி பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ஒரே மெத்தேடு தான். இது வந்து இப்போ விஜிஏல இருக்குது. ஏற்கனவே விஜிஏ செக் பண்ணிகிட்டு இருந்தேன், ஒர்க் ஆகுதான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஹெச்டிஎம்ஐக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபுல்லாக கீ ஸ்கேனில் யூஸ் பண்ணுறதா கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்குது. ஹெச்டிஎம்ஐ ஆன் பண்ணியாச்சு. ஹெச்டிஎம்ஐ கேபிளில் மதர் போர்டில் சொருவி இதோட மதர் போர்டு வந்து பின்னாடி நான் செட் பண்ணியிருக்கேன். ஹெச்டிஎம்ஐ கேபிளில் மதர் போர்டில் சொருவி பார்த்தீங்களா உட்காவுங்களா, எல்லாம் கரெக்டாக இருக்குது, நீட்டாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை. நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்க்கணும்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் பட்டன் அடித்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்து ஏற்கனவே செஞ்ச வீடியோ. லேப்டாப்பில் வந்து ப்ளே ஆகுது. கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் அதிகமாக வச்சதுனால ஓவர் ப்ளோ ஆகிட்டு இருக்குது. பென் ட்ரைவில் ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஹோம் தியேட்டருக்கு ரெடி பண்ணியாச்சு. இதே மெத்தட்லேயும் ஹோம் தியேட்டர் ரெடி பண்ணிட்டேன். இது எக்ஸ்ட்ராவாக இதுவும் ரெடி பண்ணியிருக்கேன். நான் வந்து சிஸ்டம் லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறதுனால எங்கள்கிட்ட சிஸ்டம் லேப்டாப் நிறையா வரும். இந்த மாதிரி மதர் போர்டு போன லேப்டாப்ஸ்லாம் செகண்ட் ஹேண்ட் வாங்கிக்குவோம். அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மற்ற யூனிட்லாம் நல்லாயிருக்கும். அதை வந்து இதுக்காக நான் யூஸ் பண்ணிக்குவோம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மதர் போர்டு போன லேப்டாப் தான். மதர் போர்டு போன லேப்டாப்பில் இந்த மாதிரி ரெண்டு லேப்டாப் இருந்து ஒரு லேப்டாப்போட டிஸ்பிளே வந்து அதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஒரு லேப்டாப்க்கான டிஸ்பிளே வந்து ஹோம் தியேட்டருக்கு யூஸ் பண்ணிட்டேன். இன்னொரு லேப்டாப்பான டிஸ்பிளே வந்து இப்போ வந்து சின்னதாக ஒரு எல்இடி டிவி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். பிடிஏ பிளே ஆகுது, எல்லாம் கரெக்டாக இருக்குது, நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்க்கலாம், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த 5.1 ஹோம் தியேட்டர் அமைப்பில் ஃபுல்லாக எப்படி ரெடி பண்ணுறங்கிறத வந்து அடுத்த வீடியோஸில் போடுறேன். இந்த வீடியோ டிஸ்பிளே பற்றி ஃபுல்லாக டீடெயில்ஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோஸ் ஃபுல்லாக ஆம்பிளிஃபயர் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய அடுத்த வீடியோ பார்த்தா ஃபுல்லாக சர்க்யூட் எக்ஸ்பிளனேஷன் பற்றி போட்டிருக்கேன். இந்த வீடியோ பண்ணலாமா வேணாங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. சர்க்யூட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாமா இல்லை வேணாமா, இந்த வீடியோ பண்ணால் நல்லா போகுமாங்க பற்றி நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பண்ணுறதை பற்றி நான் யோசிக்கிறேன்.